ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக் தான். அதாவது வாட்ஸ்அப்பில் சில பேர் வந்து தங்களோட ஆன்லைன் பாரதை ஆஃப்லைன் பாரதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க ஆன்லைன் பாரதையும் ஆஃப்லைன் பாரதையும் என்னென்று வந்து நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் என்ற பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓல் என்றதை கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டைப் பண்ணுங்கள் யென்சா ட்ராக்கர் ஃபோர் வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்கு பாருங்கள், எந்த இருக்குது அந்த லோகோ. இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட ஃபோனில். எந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணினேன் அப்படின்னால எனக்கு ஓப்பன் என்று வருது. இன்ஸ்டால் பண்ணாத ஆக்களுக்கு வந்து இன்ஸ்டால் என்று சொல்லி வரும். ஸோ அந்த வகையில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இன்டர்ஃபேஸ் வரும், செட்டிங்கில் இவ்வளோ தான் செட்டிங் இருக்குது. அதில் செட்டிங்குக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கண்ட்ரி கோட் அடிங்க. ப்ளஸ்ஸோட சேர்த்து உங்களோட கண்ட்ரி கோட், இப்போ ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா, இந்தியா அண்ட் இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களோட கண்ட்ரி கோட் அடிச்சுட்டு பின்னுக்கு வர லாஸ்ட் நம்பரில் வந்து உங்களோட நம்பர்களை அடிங்க. அடித்து போட்டு ஓகே பட்டனை வந்து கொடுங்க. ஓகே பட்டனை கொடுத்தோன்னே வந்து உங்களோட நேம் கேட்கும், அதாவது ப்ரொஃபைல் நேம் கேட்கும். அந்த வகையில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் நேமை வந்து கொடுங்க. கொடுத்து போட்டு இதில் பாருங்கள் நீல கலர் டிக் இருக்கு, அந்த டிக்கை வந்து ரைட் சைட்டுக்கு ஒன் பண்ணி விடுங்க. இது ஆல்ரெடி ஒன் பண்ணி தான் இருக்குது. மற்ற இந்த மாதிரி நீங்கள் சீக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வேறு மூன்று ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் டிலீட் பண்ணுன்னா டிலீட் பண்ணலாம். இப்போ இதை மோவில் போயிட்டு நீங்கள் இப்போ இந்த லிங்கை வந்து காப்பி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் காப்பி பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து உங்களுக்கு சவுண்ட் வரணும்னு சொன்னால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்டுக்கு போங்க. சவுண்டுக்கு போயிட்டு அதில் டிக் பண்ணுங்கள். அதில் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சவுண்ட்ஸுகள் இருக்குது. ஸோ அந்த சவுண்ட்ஸுகளை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வளோ தான் இதில் செய்யணும். இப்போ இது செஞ்சு முடிஞ்ச கூட நான் பார்ப்போம் இதில் இப்போ இப்படி டெமோன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ அந்த டைப் பண்ண நம்பரை வாட்ஸ்அப்புக்கு போகிறேன் பாருங்கள். இதில் வந்து வாட்ஸ்அப்புக்கு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோன்னே வந்து அது எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன்னு சொல்லி காட்ட மாட்டேன். எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து மேலாலேயே ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த பாருங்கள், இப்போ நான் அந்த அதுக்குள்ளே போனோன்னே சாவோஸ் ஆன்லைன் சொல்லி வருது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அவர் ஆன்லைன் வந்தாலும் மெசேஜ் வரும், ஆஃப்லைன் வந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ அதை டிக் பண்ணுறேன். அதை டிக் பண்ணோன்னே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 9:54 10:07 வரைக்கும் அவர் வந்து ஆன்லைன் வந்திருக்கார் என்றதை தான் அது காட்டுது. ஸோ அந்த வகையில் வந்து அவர் ஆன்லைன் வந்திருக்கார்ன்ற வந்து அது காட்டுது. இப்போ நாங்கள் அதை டிக் பண்ணோம்னா என்னென்ன டைமுக்கு அவர் வந்திருக்கார்னு காட்டும். இப்போ பகல் இது இல்லை பாருங்கள், மேலே டுடேன்னு சொல்லியிருக்கு, அதுக்கு கீழே சந்திரன் இருக்குது, இங்கே வந்து சூரியன் இருக்குது. அந்த அது பகல் இரவு என்ற மாதிரி நீங்கள் அந்த அதை செக் பண்ணி கொண்டு இருக்கலாம். மற்ற டுடே இருக்குது, அந்த டுடேயை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வரும் ஜெஸ்டே, அதுக்கு முதல் நாள் எல்லாமே வரும். நீங்கள் அதுகளையும் வந்து செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதில் டோட்டலாக வந்து அவர் என்னென்ன டைமுக்கு ஆன்லைன் வந்திருக்கேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இதில் காட்டி கொண்டு இருக்குது பாருங்கள். 9:54 10:07 வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்குள்ளே என்னென்ன டைம் வந்திருக்கேன்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களுக்கு காட்டுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.